போங்க, உங்களுக்குலாம் செத்ததுக்கு அப்புறம் நரகம் கிடையாது. அதுலேயும் ஒரு மிகப்பெரிய இந்த எண்ணெய் கொப்பரைக்குள்ள போட்டு வறுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும். காடியில ஹெல்தி அண்ட் டேஸ்டி. நான் இருந்து நல்ல பிடிச்ச பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கா, ரொம்ப லட்சணமா இருக்கா, நல்லா இல்ல அம்மா, லட்சணமா இருக்கன்றது மட்டும் நம்ம எடுத்துப்போம் சரியா. காடியில ஹெல்தி அண்ட் டேஸ்டி வழங்கும் ஃப்ரீயா விட ஹோஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கிறது நான் உங்க மணி மேக்ல வித் அதே என்தோட வந்திருக்கேன். சோ இன்னைக்கு வந்து என்ன நாள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா August 16th. August 16th என்ன ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி வந்துட்டு நெட்ல சர்ச் பண்ணும்போது தான் பல டேஸ் வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஏர்போன் டே செலிப்ரேட் பண்றாங்களாம். டொமினிக்கன் ரிபப்ளிக்ல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டரேஷன் டே செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வெர்மோண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பென்னிங்டன் பேட்டில் டே செலிப்ரேட் பண்றாங்க. பாராகுவேல இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்களாம். சோ இத்தனை டே வந்து இன்னைக்கு ஆகஸ்ட் 16th ஸ்பெஷல். நம்ம இந்தியாவில இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படி வந்து பாத்தீங்கன்னா 229th டே அப்படிங்கிறத தவிர வேற எந்த ஸ்பெஷலும் கிடையாது. அதுவும் வந்து லீப் இயர் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் 229th நாள் வருடத்தின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 229th கரெக்ட் 229th டே வந்து எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா எந்த வித மனக்கசப்பும் இல்லாம, எந்த வித பிரச்சனையும் இல்லாம, எந்த வித கன்ஃபியூஷன்ஸும் இல்லாம சந்தோஷமா நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி வாழ்க்கையில மென்மேலும் பல படிகள் தாண்டி உயர்ந்து செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பேசுறேன். சூப்பர்மா, ரைட், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அண்ட் கால் பண்ண ஃபர்ஸ்ட் தேச பக்தி மாண்டிருக்காருல அவருக்காகவும், செகண்ட் கால் பண்ண இந்த அன்பு தங்கச்சிக்காகவும் சாங் வந்துட்டு இருக்கு இறைவன் கொடுத்தவரும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அமர்நாத், கையில காசு ஒரு ரூபாய் கூட சமயத்துல இருக்கிறது கிடையாதுங்க அப்படின்னு வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்காங்க. இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சமுதாய பிரச்சனை தான், இது ஒண்ணும் பண்ண முடியாது. சதீஷ் என்ன சொல்லிருக்காங்க, எல்லாமே கை வயிற்றுல கிளப்புற பாத்தீங்களா, நான் சொல்லல எல்லாத்துக்குமே இருக்கிற பிரச்சனை தானே, அதான் பல பேருடைய அந்த வைத்தறிச்சல் வருது. சதீஷ்குமார் என்ன சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே கை கூடி வர நேரத்துல நடக்காம போற எந்த ஒரு விஷயமும் கஷ்டமா தான் இருக்கும், அந்த மாதிரி வாழ்க்கை நிலை நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ராம் கார்த்தி, இதை போட்டா அவங்க கவுண்டர் போடுவாங்க பட் பரவாயில்ல மேம், உங்க கூட நேர்ல பேசாம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கடவுளுக்கே எடுக்காதரா, நான் சொல்லல பட் இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, நான் அப்படியே கண்டுகிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், டோன்ட் வெரி, பி கண்டராவி பாக்க முடியல. நான் இப்படிதான் நான் சொல்லுவேன் எதிர்பார்த்துட்டு ரெடியா கவுண்ட் எடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க, தேர் யூ ஆர் ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் மதுரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓவர் கடன் இருக்கு கூடிட்டே போகுது தவிர குறைய மாட்டேங்குது, வாட் டு டூ அப்படின்னு சொல்லி தெரியல, கடனை குறைக்கிறதுக்காவது ஒரு வழி சொன்னாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேபி இதை நம்ம நாளைக்கு குவெஸ்டனாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச் கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான சாங் இப்போ நம்ம ப்ளே பண்ண போறோம், பார்த்துட்டு வாங்க. சம மேட்டர் சூப்பர் நீ பேரழகி அழகான கண்ணழகி, எப்படியும் இது கடந்து அழகி நீ பேரழகி அழகான கண்ணழகி. ஒருத்தங்க கோவத்துல இருந்து வெளியே கொண்டு வரது ஒன்னும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. இதுக்கெல்லாம் உங்க கவுன்சிலிங் ஆபீசர், சில பொண்ணுங்க பார்க்க அழகா இருப்பாங்க ஆனா ரொம்ப கேவலமா இருக்கும், பார்க்க சுமாரா இருப்பாங்க ஆனா வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். சில பொண்ணுங்க தான் பார்க்கவும் அழகா இருப்பாங்க குரலும் இனிமையா இருக்கும். அழகடா, என்ன வாய்ஸ், என்ன அழகு, சூப்பர் சூப்பர். நான் ஆக்சுவலி ஏதோ பயங்கரமா கலாய்கிறது தான் பொருள் நினைச்சு அவசரப்பட்டு உங்க மேல கோவப்பட்டேன்னு மனுச்சிருக்கு. ஓகே, உங்க வாயில பெட்ரோல் ஊத்தி கொளுத்தேன். ஏன் என் வாயில இருந்து நல்ல வார்த்தை வாங்கினதுக்கு ரொம்ப இந்த மாதிரி கவுண்டர் போடுறீங்க, கருணாக்கு எனக்கு பாத்துக்கங்க. ஆக்சுவலி வெல்கம் பேக் டு தி ஷோ, நீங்க பாத்துட்டு இருக்கிறது கார்டியா லைஃப் ஹெல்தி அண்ட் டேஸ்டி வழங்கும் ஃப்ரீயா விடு வித் மீ மணி மேகலை. எஸ் சூப்பரான ரெண்டு காலர்ஸ் வந்து கண்டிப்பா நம்மள அந்த எனர்ஜி திரும்ப கொண்டு கொடுத்துருவாங்க. யார் இந்த காலர்ஸ் அப்படிங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் காலர் இதுல, ஹலோ, ஹாய், ஹலோ, ஹலோ, வணக்கம். ஜம்ப் சூட்டை பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், பாக்குறதுக்கு நைட்டி மாதிரி தான் தெரியும்.
சரி, கிருத்திகா தான சொன்னீங்க உங்க பேரு? கிருத்திகா தான். சூப்பர், நல்லா யாயான்னு சொல்லிட்டு அப்பப்ப ஸ்டைலா இங்கிலீஷ் தான் பேசுறீங்க. உங்க கிளாஸ்ல நீங்க தான் சூப்பரா இங்கிலீஷ் பேசுவீங்களா? எது நாய் வாழ மிரச்ச மாதிரி கத்துற? எது அப்படிலாம் இல்லையா? வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கை அப்படின்னா என்ன? இல்ல ஒரு நிமிஷம், மம்மியா? ஹலோ பட்டி. டே கல்யாணம்னா மூஞ்சி பிரைட்டா தான்டா இருக்கும். கல்யாணம் இல்லைன்னா வாழ்க்கையே பிரைட்டா இருக்கும்டா. ஹலோ, பாத்தீங்களா வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. கிருத்திகா, வாழ்க்கை அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளாவே கேட்டுருவோம். இது அதை விட கஷ்டமா இருக்கோ? நன்றி, வணக்கம், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். பி காம நல்லபடியா கண்டினியூ பண்ணுங்க. நிகழ்ச்சியில பேச போற கடைசி காலர். ஹலோ ஹலோ ஹலோ, ஹாய். ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க, ரொம்ப பாசமா கேட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? எந்த ஊரு? நாங்க பெங்களூர். ஓகே, பேரு? ஷோபா. ஷோபா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பெங்களூர்ல? நாங்க ஹவுஸ் வைஃபா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. ரசிக்க தெரிஞ்சவங்க. தேங்க் யூ சோ மச் ஷோபா. ஹலோ, உங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது. இந்த வாய்ஸ் யாரு வந்திருக்கு? இது யாரு? இது ஷோபா தானா? இதான் பேசுறேன். ஷோபா, ஷோபா வேண்டாம் பேசுறோம். தேங்க்ஸ்ங்க. தேங்க் யூ சோ மச். நீங்க வந்து என்ன பயங்கரமா காம்ப்ளிமெண்ட் பண்றதை நினைக்கும் போது எனக்கே ஒரு வேளை நம்ம நல்லா தான் இருக்குமோ அப்படின்ற ஃபீல் வந்துருச்சு. தேங்க் யூ சோ மச். ரொம்ப நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, நல்லா ப்ரோக்ராம் நடத்துறீங்க, அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ்ங்க. பாசம் மலர போடுங்க. நன்றிங்க. பாஸ் பாரிஜாத பூவ அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். இந்த கத்திர வாய்ஸ் வரும் தெரிஞ்சுதான் நான் கையெடுத்து கும்பிட்டேன் ஆனர்னு கூட பாக்காம. நீங்க நல்லா இருப்பீங்களா? ஷோபா, தேங்க்ஸ்மா. நீங்க இத்தனை வாட்டி நான் நல்லா இருக்கேன்னு சொன்னதுக்காகவே சொல்றேன். உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா கல்யாணம் ஆல்ரெடி ஆயிடுச்சுல. உங்க குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கும் நல்லபடியா கல்யாணம், எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம், எங்க சிஸ்டர் பேசுறாங்க. மனசார வாழ்த்து சொல்றேன். ஏதோ காமெடி பண்ண மாதிரி சிரிக்கிறீங்க. சிஸ்டர் சொல்லுங்க. உங்க ரொம்ப உண்மையா ரொம்ப நான் கல்யாணம் ஆயிட்ட ரெண்டு பசங்க இருக்காங்க. ரெண்டு பசங்க இருக்காங்களா? அந்த ரெண்டு பசங்களோட வாழ்க்கை எல்லாம் எப்படி? ரெண்டு பசங்க இருக்காங்க. ஓகே. இது ஒரு 12 வயசு பொண்ணு இருக்கு, ஒரு 6 வயசு பையன் இருக்கான். ஓகே. 6+6 அப்படி கால்குலேட் பண்ணிட்டு பேசுங்க. ஒரு நிமிஷம் பேசுங்க. கண்டிப்பா உங்களோட பேச ரொம்ப விருப்பப்படுறாங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. ரெண்டு மூணு பேர் தான் விருப்பப்படுவாங்க, அவங்களே மிஸ் பண்ணிட்டு என்ன பண்றது. ஹலோ சிஸ்டர், உங்க பேர் என்ன? தீபா, எப்படி இருக்கீங்க? ரூபா இல்ல தீபா. தீபா தான் நான் சொன்னேன். டி டபிள்யூ பி ஏ தீபா. ஓகே மேம், தேங்க் யூ சோ மச். ஃபோன் வாங்கி நீங்க பேசுனதுக்கு, உங்க அன்பு வெளிப்படுத்துறதுக்கு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். தேங்க்ஸ்ங்க. தேங்க் யூ சோ மச்ங்க. நல்லா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னீங்க. தேங்க் யூ சோ மச். மாட்டு போலுக்கு டெக்கரேட் பண்ண காட்டு எருமை மாதிரி இருந்துட்டு நீ கட்டத்தை பத்தி பேசுறியா? இப்ப நீங்க சொன்னதை ஆக்சுவலி நானே ஒண்ணுல பாதிதான் இருப்பேன். என்ன பார்த்து நீங்க ரெண்டுன்னு சொல்றீங்க. சரி ஓகே ஃபைன். ஓ, அவங்கள சொன்னீங்களா? நானே தான் கேட்டு வாங்கிட்டு. ஓகே, கால் பண்ண காலேஜ் எல்லாமே வந்து பயங்கர சூப்பராக பேசுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணவங்களும் வந்து ரொம்ப சூப்பராக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதே மாதிரி ஃபென்டாஸ்டிக்காக அமேசிங்காக நாளைக்கும் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இதோ நான் கிளம்பிக்கிறேன். கண்ணு வேற ரெட்டாக இருக்குது.
கண்ணு ரெட்டா இருக்கா? நாக்கு நீட்டு. அதனாலதான் நான் கீழே பார்த்து க்ளோசிங் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க